கோவையில் காந்தி சில்க் பஜார் என்னும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி. இந்திய மற்றும் தமிழ்நாடு கைவினைப் பொருள் கவுன்சில் மற்றும் ஆம் எஜுகேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆகியோர் இணைந்து கோவை அவினாசி சாலையில் உள்ள மீனாட்சி மகாலில் காந்தி சில்க் பஜார் என்னும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி கடந்த 17ஆம் தேதி துவங்கியது. இந்த மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இதில் கைவிளைஞர்கள் மற்றும் கலைஞர்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு ஸ்டால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் முக்கிய விருந்தினர்கள் ரொனால்ட் செல்விஸ்டின், மரிய டொமினிக் செபியோ, தனராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விற்பனை கண்காட்சியை ரிப்பன் பெட்டி துவக்கி வைத்தனர். பின்னர் தொடர்ந்து விற்பனை கண்காட்சியை பார்வையிட்டனர். இந்த விற்பனை கண்காட்சியில் பஞ்சலோக சிலைகள், பித்தளை சிலைகள் மற்றும் விளக்குகள், கற்சிலைகள், தஞ்சை ஓவியங்கள், மர சிற்பங்கள், பர்னிச்சர் உள்ளிட்ட வீட்டு அலங்காரப் பொருட்கள், மேலும் சமையல் அறை சாதனங்களாக மண்பாண்டம் மற்றும் மரத்திலான வகைகள் என தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்கள், வடிவமைப்புகள் மற்றும் கைவினைப் பொருட்களை அதனை உருவாக்கிய கலைஞர்களை நேரடியாக விற்பனை செய்கின்றனர். மேலும் ஜவுளி பொருட்கள், ஆண்களுக்கான ஆயத்த ஆடைகள், குழந்தைகளுக்கும் மகளிருக்கான அழகிய உடைகள், அரிய வகை கற்கள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சிறந்த பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைப்பதால் வாடிக்கையாளர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தரம் சிங் மற்றும் முகமது தபிரிச் ஆகியோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.
வணக்கம். நான் இங்கே காந்தி ஷில் பஜார் பண்ணுறோம். இங்கே இப்போது ஸ்டார்ட் ஆகிட்டு 17 தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ 26th நடக்கும். அப்புறம் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா இந்த கிராஃப்ட் மேன் வந்திருக்கு. இது எல்லாமே வேறு வேறு ஸ்டேட் இருந்தால் வேறு எல்லாமே கிராஃப்ட் வந்துட்டு இங்கே எல்லாமே சேல் பண்ணுறோம். அதுக்கு தான் எல்லாமே வந்துட்டு நம்ம கிராஃப்ட் மேன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிங்கோ எல்லாமே பார்த்துட்டு எடுக்கினாக்கா தான் என்ன நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் எல்லாமே லேடிஸு என்ன பண்ணுறது எல்லாமே இது இந்த கவர்மெண்ட் இந்த இதெல்லாம் வந்துடுச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் வந்துட்டு எல்லாம் இது பண்ணுறோம். இது பரோடா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்குது, அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்புறம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சேர்த்துட்டு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிருக்கு. இப்போ அதுக்கு தான் எல்லாமே கிராஃப்ட் மேன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் வந்துட்டு நான் கோயம்புத்தூர் உள்ள ஃபஸ்ட் டைம் தான் இங்கே வந்திருக்கு எல்லாமே. அதுக்கு தான் எல்லாமே வந்துட்டு எல்லாம் பார்த்துருவோம் தான் சொல்கிறோம். எல்லாமே நம்ம மொத்த ஸ்டால்ஸ் சார், ஆ சார் மொத்த ஸ்டால்ஸ் இருக்குது. இங்கே 100 ஸ்டால்ஸ் இருக்குது. எல்லாமே வேறு வேறு ஸ்டேட்லேருந்து தான் வந்திருக்கு சார். என்னென்ன வெரைட்டி போட்டிருக்கீங்க? வெரைட்டி எல்லாமே இது கன்னியாகுமரி டு இது காஷ்மீர் தங்கானோ வேறு வேறு வெரைட்டிஸ் எல்லாமே மிக்ஸ் இருக்கும். அதுக்கு தான் எல்லாம் வந்துட்டு எங்கெல்லாம் பார்த்தினாக்கானுங்க தெரியும். அதுக்கு எல்லாம் வாங்குவோம், பார்த்துங்க எல்லாமே நான் உள்ளது நான் கேட்குறேன் சார். என்ன ரேட்டில் இருக்குங்க சார்? ரேட் இது 10 ரூபாய் தான் ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ அது 2000-2005 தங்கானு இருக்கும். எதுக்குன்னாக்க அவர் எல்லாமே சொந்த தான் பண்ணுறோம் எல்லாமே. அதுக்கு தான் அதுக்கு தான் ரைட் இல்லையா, கம்மி தான் ரைட் இருக்கும். அதுக்கு தான் வந்துட்டு எல்லாமே எடுக்கினாக்கா வேறு ஷோரூமில் பார்க்கினாக்கா இங்கே பார்க்கினாக்கா பரா டிஃப்ரெண்ட் இருக்கும். இது வேறு ஷோரூமில் வாங்கினாக்கா இங்கே எல்லாமே 1000-1500, இங்கே ஓன்லி 500 தான் கிடைக்கும். அதுக்கு தான் டைரெக்டாகி சேல் பண்ணுறோம். இங்கே வந்துட்டு எல்லாமே வாங்க வந்து சொல்கிறோம் சார். டைமிங்கு காலையில் 10:30 ஸ்டார்ட் ஆகும், 10 மணி 10:30 ஸ்டார்ட் ஆகும். நைட்டு 9 மணி தாங்க நடக்கும் சார். இல்லை இது எவ்ரி இயர் காந்தி ஷீல் பஜார் பண்ணுறோம். இது ஃபஸ்ட் டைமு அந்த நம்ம சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்குல்ல பரோடா, இது ஃபஸ்ட் டைம் தான் இங்கே ஆர்கனைஸ் பண்ணிருக்கு. இப்போ கோயம்புத்தூர் உள்ள ஃபஸ்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ணுறோம்.